राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तम् आनंद कंदम परब्रह्म लिंगम भजे पांडुरंग। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। तुकोबा, என்ன ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு, என்ன ஒரு தைரியம். அது இப்ப சாதாரணமா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம வீட்டில் நடக்கிறது வச்சுக்கோங்களேன், இப்போ துக்கோபா வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி. நம்ம மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே குற்றம் இல்லை அப்படின்னா, ஆனால் நம்மளுடைய விஷயங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை அப்படின்னா, பெரிய லெவலில் யாரையாவது பார்த்து இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதுதான் நம்ம ருட்டீன். அதுக்கு ஒரு நியாயம் நாம் சொல்லுவோம். துக்கோபாவுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸுக்கு காலோக்கிய பாட்டில் வச்சு ஒரு சேரி சொல்லி அமைச்சிருந்தா போதும், வந்து சிவாஜி மகாராஜா வந்துடுவார் பேசுறதுக்கு, பஞ்சாயத்தில் அவர் வந்து பேசுவார். ஆனால் அதெல்லாம் பண்ணலை. அது நம்ம எப்போ ரெக்கமெண்டேஷன் போவோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய தன்னம்பிக்கை குறையும் பொழுது தான். தெய்வ நம்பிக்கை தன்னம்பிக்கை, ஓகே, தெய்வ நம்பிக்கை பெருசாக இல்லைன்னா கூட தன்னம்பிக்கை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கஷ்டமோ நஷ்டமோ நான் போராடி பார்க்குறேன் அப்படின்னு தான் நிற்பான். அடுத்த தெய்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அது பார்க்கறதுக்கு ஒரு ஈகோ மாதிரி இருக்கும், ஆனால் அது ஈகோ கிடையாது. சுயமாக வாழறது சுய தொழில் சொல்லுவான் இல்லையா, தன் கையே தனக்குதவி அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி துக்கோபா ஆள் அனுப்பலை, இதை பற்றி பெருசாக அடுத்த சரி இதெல்லாம் பண்ணலைன்னா கூட நமக்கு வேண்டவிட என்னத்தை நான் சொல்கிறது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கே தெரியும், இப்படி என்ன பொல்லாதையும் பழி பாவம் இல்லைன்னா சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு பாவமாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி மற்றவர்கள்லாம் நம்ம மேலே பச்சாதாபப்படும்படியாக பண்ணுவோம். இது ரெண்டு தானே பண்ண முடியும், வேற என்ன. இல்லாட்டி மூணாவதாக அவளை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ அண்ணா இருக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்லலாம், அதுவும் பண்ணது இல்லையானு சொன்னால் எதையான கொண்டு போய் அவளை அடிக்கலாம், அதுவும் பண்ண. எல்லாமே இவருக்கு விரோதமாக நடக்கிறது, ஆனால் இவர் மேலே ஒரு குற்றம் இல்லை. அப்போ கூட அந்த தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் நிதானம் ஒரு துளி கூட துக்கோபாவிடத்திலிருந்து குறையவே இல்லை. எவ்வளோ அழகான ஒரு மனோபாவம் இல்லையா அது. இப்போ கோவிலில் வாழ்க்கை, ஆவலி ஏற்றுனுட்டா, ராதி வந்து இன்னும் கொஞ்சம் கலப்பி விட்டுட்டு போகிறா. சந்தாஜிக்கெல்லாம் தெரியும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயமெல்லாம் தெரியும், இப்போ
பஞ்சாயத்து விஷயங்கள் யார் என்ன பண்ண முடியும்? அவர் எப்பயும் போல கோவிலில் வந்தார், நாலஞ்சு பேர் வந்தார், அழகாக பஜனை நடக்கிறது, அபங்க சொல்லி இது பண்ணியிருக்கார். ஆவலி உட்காந்துருக்கு அவர் ஓரத்தில், இது போயிட்டே இருக்கு. ஆஹா ஆஹா, அத்தம் 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிக்கிறார் சந்தாஜி. ரசிச்சுட்டே இருக்கும்போது பாப்பா நேரமே போகிறதே தெரியல. துக்கோபாவோட இருந்தா என்ன அத்தமான விஷயங்கள் அப்படின்னு. அப்ப ஆவலி இப்படி உட்கார்ந்து கேட்கிறார், சந்தாஜின்னா வீட்டில் அதெல்லாம் முடிச்சிட்டா? ஹாம், அதெல்லாம் முடிச்சு தான் வந்திருக்கேன். ஆச்சா அப்படின்னு சாப்பாடு ஆச்சா? ஹா ஹா ஹா, அதனால தானே உட்காந்துட்டு இருக்கும். இங்கே ஒன்றும் ஆகலை, அவர் இன்னும் சாப்பிடலை, அதனால நானும் சாப்பிடல. இதோ குழந்தை இருக்கானே போலையா, அவனும் சாப்பிடல. குழந்தை பசி தாங்க மாட்டான்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, குழந்தைக்கு பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு என்ன வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு சாப்பிட்ற வழியை பார்ப்பா அப்படின்னு ஒன்று கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னோடனே புரிஞ்சுடுச்சு சந்தாஜி. ஓஹோ, ஆமாம், துக்கோபாவும் சாப்பிடணும் இல்லையா, நேரம் ஆகிடுது இல்லையா. சரி துக்கோபா, ஏய் நிர்மலாதான், நம்ம போகலாம். நீ நாளைக்கு சொல்லுங்க, நீங்கள் நாளைக்கு சொல்லுங்க, நாங்கள் நாளைக்கு வரோம். துக்கோபாவுக்கு புரிஞ்சுடுத்து சொல்கிற, அப்பயும் அவருக்கு ஆயிரம் விழுந்துட்டு தானே இருக்கு. அப்போ கூட துக்கோபா ஆவலியை விட்டு கொடுக்காமது வீட்டில் இல்லாமல் கோவிலில் தங்கும்படியே நடந்து வந்துருக்குது. அதனால் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கா. மற்றபடி அவளுக்கு உன் மேலே கோவம்லாம் கிடையாது. அவளையும் விட்டு கொடுக்காம சந்தாஜியும் சமாதானப்படுத்தி. அப்போ சந்தாஜி, இல்லை துக்கோபா, இங்கெல்லாம் சாப்பிடணும், விசிராந்தியாக இருக்கணும், எங்களுக்கும் வேலை இருக்கு இல்லையா, எங்களுக்கும் வீடு குழந்தைகள்லாம் இருக்கு, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரியாதையாக கிளம்பியாச்சு. ஜிஜாயமாக தான் நாங்கள் கிளம்புறோம், நான் கிளம்பிட்டோம், நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் விசிராந்தியாக இருந்தோம். அதெல்லாம் போயாச்சு. ஆவலி எப்பவுமே சாப்பாடு போடும்போது இந்த கோபத்தையோ இந்த வெறுப்பையோ காட்ட மாட்டான். நிறைய பேருக்கு அது கெட்ட பழக்கம் உண்டு, ஆவலிக்கு அது கிடையாது. அந்த முன்னாடி எல்லாம் சொன்னால் அப்புறம் உட்காந்து வாங்க பூவா அடா போலையா, ஏன்னா மற்ற ரெண்டு பேரையும் பஹினா கூட்டுண்டு போயிட்டான். அழகாக உட்காந்தாச்சு, ஏதோ சாப்பிட்டாச்சு, எல்லாரும் படுத்துட்டான் அந்த கோவிலே ஒரு ஓரத்தில். ஆவலிக்கு தூக்கம் வரல, அது மனசு அப்படியே புழுங்கிறது, ரொம்ப தப்பு, ரொம்ப அநியாயம் இது. இப்பெல்லாம் பாண்டங்கிட்ட பேச மாட்டான், கிருஷ்ணன்கிட்ட மட்டும்தான் பேசுவான். கிருஷ்ணா ரொம்ப தப்பு கிருஷ்ணா, அப்போதான் ஞாபகம், ஓ அவளோட ஒரு பாலகிருஷ்ணன் உண்டு, அது அங்கே வீட்டில் கொண்டு வரல. சார் உன்னையே மறந்துட்டேன், என்ன அநியாயம் நான் அப்படின்னு சொல்லி ஆவலி கண்களில் கண்ணீர் வழிகிறது. போலையே அது பார்த்துருச்சு. துக்கோபா வந்து புரிய ஆவலியுடைய மனசுப்படுற பாடு, அவருக்கு தான் எல்லாருடைய ஹிருதயமும் தெரியுமே. அப்போ பாண்டங்கிட்ட பிரார்த்திச்சு, பாண்டங்க அவளுக்கு சமாதானம் கொடுப்பாளோ, அவளுக்கு எவ்வளோ துக்கம், சமாதானம் கொடு. வீட்டில் வேற அவள் இல்லை, நீ தானே அவளுக்கு சமாதானம் கொடுக்க முடியும் இல்லையா. அவளுக்கு மனோபலம் கொடு, நம்பிக்கை கொடு, தைரியம் கொடு, சந்தோஷத்தை கொடு, பிரார்த்திச்சுக்கிற வெள்ள ஒன்றும் சொல்லலை. ஆவலி கிட்டேயோ மற்றவாக்கிட்டையோ காட்டிக்கவே மாட்டார் சுத்தோட்டம். யாருக்காவது கஷ்டம்னா மனசுக்குள்ளேயே வச்சுப்பார், பகவானத்தில் பிரார்த்திச்சுப்பார். அது நான் பிரார்த்தனை பண்ணேன் நடந்தது எல்லாம் சரி, அதெல்லாம் உண்மையாக சொல்ல மாட்டேன். ஆவலி இப்படியே கண்ணில் கண்ணீர் வை அப்படியே தொடச்சுண்டு அப்படியே படுத்துட்டு அவர் மனசுடைய அந்த ஹா பெருமூச்சு விட்டுண்டு, ஹா எப்ப முடிய போறதோ தெரியல அப்படின்னு சொல்லி அப்ப அப்படியே தூங்கிட்டான். இந்த அப்படியே இந்த டயர்டு அழுக நடுவில் அப்படியே தூங்கிட்டான். தூங்கியாச்சு. சொப்பனம், சொப்பனத்துல கிருஷ்ணனோட காட்சி. பாண்டங்க வந்தால் அப்படியே சண்டை தான் நடக்கும், எந்த காரணம் கூட பாண்டங்க வரப்படாது, ஆனா வந்துடுவோம். என்ன பண்றது, பத்து கோபாவினுடைய பிரார்த்தனை. கிருஷ்ணன் வந்துட்டான், ஆவலி பார்க்கறா சொப்பனத்தில் எல்லாமே.
நீலமேக ஷாமளனை பீதாம்பரம் எல்லாம் உடுத்திண்டு தலையில மயில்பீனா வச்சுட்டு புல்லாங்குழலாம் வச்சு கிருஷ்ணனாவே ஒரு துளி கூட பாண்டரங்கனுடைய அடையாளம் இல்லாதபடி ஸ்வயம் கிருஷ்ணனா, பாண்டரங்கன் வேற கிருஷ்ணன் வேற இல்லை, ஆனா அவளுக்கு இந்த பாண்டரங்கனுடைய ஒரு அடையாளமும் வேணும். மறந்து கொண்டு இடுப்புல கையை வைக்காம, இடுப்புல கை வச்சா பாண்டரங்கன் தானே, ஸ்ரீபங்கி ரூபத்துல நின்று கைகளில் புல்லாங்குழலை வச்சுட்டு தலையில நல்லா கொண்டையெல்லாம் போட்டுட்டு மயில்பீலி தான் வச்சுட்டு அதிரூப சுந்தரனா மன்மத்த மன்மத்தனா பாவலி கேட்குறா, என்ன கிருஷ்ணா இப்படி படுத்துறா, இனி ஒரு நியாயம் வேண்டாம், மாத்தி 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 மாத்தி. உனக்கு தெரியும் புவாவுடைய ஹிருதயம் எவ்வளவு நல்ல ஹிருதயம், அவர் எவ்வளோ கஷ்டங்கள், அவர் சிரிச்சுருக்கிறார் சகிச்சுக்கிறார், இவ்வளவு கஷ்டம் கொடுப்பியா சொல்லு பார்க்கலாம். அவர் ஒரு நாளும் தன் கஷ்டத்துக்கு புலம்பி நான் பார்த்ததில்லை கிருஷ்ணா, நீ தானே கிருபை பண்ண, நீயே கஷ்டத்தை கொடுத்த. அது நாங்கள்லாம் வந்து யாருடா மனுஷா கிட்ட புலம்புவோம், அப்பெல்லாம் சரியா போகாதுன்னா உன்கிட்ட புலம்புவோம். பூவா யார்கிட்டையும் புலம்ப மாட்டார், உன்கிட்டையும் கூட புலம்ப மாட்டார், உனக்கு தெரியாதா, நீ பண்றது கொஞ்சம் கூட நன்னா இல்லை கிருஷ்ணா. அந்த கருப்பன் தான் அப்படி பண்ணுவான்னா நீ இப்படி பண்ணப்படாது, அவளுக்கு கருப்பன் வேற கிருஷ்ணன் வேற, இது நிஜமாவே என்ன லாஜிக்கோ அது. ஆவலி ஆவலியோட நெஞ்சில் நின்று பார்த்தா தான் தெரியும், நமக்கு பாண்டரங்கனை பார்த்தாலே கிச்சா பயல தோன்றது, வாஸ்தவம் தான் பாண்டரங்கன் வந்து சயம் கிருஷ்ணன் தான், ஆனாலும் பாண்டரங்கன் வேற தான், உடுப்பி கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான், ஆனாலும் உடுப்பி கிருஷ்ணன் வேற தான், ரங்கநாதன் சாட்சாத் கிருஷ்ணன் தான், ஆனாலும் ரங்கநாதன் அவர் வந்து ரங்ககிருஷ்ணான்னு சொல்ல வரல, ரங்கநாதா அப்படின்னு சொல்லவர், அனந்த பத்மநாபன் ஸ்வயம் கிருஷ்ணன், உன்னை அனந்த கிருஷ்ணான்னு கொஞ்சம் வரமாட்டேங்கிறது, அனந்த பத்மநாபா அப்படின்னு தான் சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப ஆவலி இப்படிலாம் சொல்லும்போது பகவான் சிரிக்கிறான், அவர் சொல்றது இடுப்புல கை வைக்க மாட்டேன், கை எடுத்துட்டான் பயம், ஏ மாறி வேஷம் போட்டு வந்தே நீ அடிச்சிருவா, இடுப்புல கை வச்சா அது பாண்டரங்கன் அவ்வளவுதான், ரொம்ப தெளிவா இருக்கா, பாண்டரங்க மூர்த்திய இன்ச்சு பயிற்சி நல்லா கவனிச்சு வச்சிருக்காத, அதனால சங்கம்லாம் இல்லாம தாமரை எல்லாம் இல்லாம ரெண்டு கையில புல்லாங்களை வச்சிருந்து இடுப்புல கை வச்சுட்டு அப்படி தலைக்கு மேலே அப்படி கை வச்சுட்டு ரெஸ்ட்ராந்தியா நிக்கிறோம் சொல்றான், ஜிஜாயி பாருங்க துக்கவா ரொம்ப பெரிய அவரு வைரம், இந்த வைரத்துக்கு எப்போ தெரியுமா மரியாதை மதிப்பு ஜாஸ்தி தெரியுமா, நிறைய பட்டை தீட்டினா தக்க 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 தக்கன்னு ஜொலிக்கும், புரியுறதா, உன்னோட புவா இருக்கார் பாரு அவர் நல்ல வைரம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவரை பட்டை தீட்டுறது, அவளே ஜிஜாயி பட்டை தீட்டுறது, அதனால அப்படி ஜொலிக்கிறான். தங்கம் இருக்கு வச்சுக்கோங்க, இப்போ தங்கம் மண்ணோட மண்ணாக இருக்கும் ஒன்றும் தெரியாது, மனதில் மண்ணிலேருந்து வெட்டி எடுத்து அதை பிரித்து அதுக்கப்புறமா அந்த தங்கத்தை ஒரு ஆபரணமாக பண்ணுவான், ஒரு பூஷணமாக அது ஆபரணமாக பண்ணணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதை அடிப்பா உருக்குவா அப்புறமா கம்பியாக நீட்டுவா வெட்டுவா தகடா அடி நிறைய இருக்கு ப்ராசஸ், முறுக்குவா இதெல்லாம் பண்ணாதான் வச்சுக்கோங்க அது ஒரு ஆபரண தங்கமாகும், அப்புறமா தான் அது மூக்குத்தி தோடு ஜிமிக்கி கம்மல் வளையல் செயின் நிறைய பண்ண முடியும். இவனு பாரு ஜிஜாயி உன்னோட புவாவுக்கு எவ்வளவோ வந்திருக்கனா எல்லாத்தையும் அவர் தானே ஜெயிச்சிருக்கார், ஜிஜாயி அவருக்கு கஷ்டம் எவ்வளவு கொடுத்தாலும் அவர் தான் ஜெயிச்சுருக்கார், நீ நல்லா கவனிச்சு பாரு, ஒவ்வொரு தடவையும் அவருக்கு கஷ்டம் வந்தபோது அவர் அமைதியா நிதானமா இருக்கார், கடைசியில கஷ்டம் கொடுத்தவாதான் பயந்து தெரிச்சு ஓடுறாளே ஒய்ய, நம்ம ஜிஜாயி நம்ம துக்கோபம் அப்படியே தானே இருக்கார், அதனால நீ ஒன்றும் பயப்படாது கவலைப்படாது. ஆமா எல்லாம் சொல்லு பயப்படாது கவலைப்படாது, கவலைப்படாம இருக்க முடியுமா, இதோ இருக்கு வீடு படுத்துக்க முடியல, கடைசியில கருப்பன் வீட்டில் படுக்க வச்சு என்ன, அவர் பெரிய கவலை, நம்மளாம் பாண்டகன்சல் இன்னும் 5 நிமிஷம் நிற்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கினா
அவளுக்கு என்னன்னா விரோதி வீட்டில் படுக்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. என்ன மதிக்காத வீட்டில் போய் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லுவான். அவ்வையெல்லாம் மிதிக்கவே படாது. சரி, தலையெழுத்து புவாவுக்கு அவனை பிடிச்சி தொலைச்சிருக்கேன்னு ஏதோ நிவேதனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. சண்டை போடுறதுக்கு தான் கோவிலுக்கு வருவான். ஒன்று புவாவை கூப்பிடுறதுக்கு வருவான், இல்லாட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ண வருவான். சரி, சண்டை போட வருவான். இவ்வளவுதானே ஒழி அவளுக்கு இந்த கருப்பன்ன கடுப்பு. அப்ப அவன் வீட்டில் தங்க விஷயம் என்ன? அக்னி சிவனா சொன்னால நான் வேற இல்லை அவன் வேற இல்லை, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். கிருஷ்ணனையே சொன்னாலும் ஒருவேளை அப்படி சொல்லிட்டான்னா, ஏய் நீ கருப்பன் தானே, என் கிருஷ்ண வேஷம் போட்டு ஏமாத்துறியோ அப்படி வாயில் வந்து அப்படிலாம் திட்டிடுவா. அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கான் யாரு கிருஷ்ணன். அப்படிதான் சொன்னேன். இப்ப நான் கருப்பன் சொல்லிட்டேன், நான் மாட்டின்னு வைகுந்தம் போனேன், ஆவில் என்ன வாங்குவான்னு வாங்கி விட்டுருவான். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரம் சரி பண்ண கிருஷ்ணா, புவா நிம்மதியாக தூங்கணும், நல்லா சாப்பிடணும். அவர் ஆனந்தமாக இருக்கணும். நான் எனக்கு வேற என்ன அவருக்கு வேற ஒன்றுமே தோணலை. அதுக்கு திருப்பி துக்கோபா கிட்ட தான் நிற்கிறேன். அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், எவ்வளோ அவமானங்கள். திரும்பி திரும்பி அவதிலேயே போ நின்று கேட்டுருக்கேன். உடனே பகவான் கிருஷ்ணன் வந்து, சரி அவர் எல்லாம் சரி பண்ணி கவலைப்படாதுடா, நீ ஒழுங்காகவே சாப்பிடல, இந்த தயிர் சாதம் சாப்பிடு. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதத்தை கண்ணன் கொடுக்கறான் ஆவலிக்கு. என்ன பாக்கியம், அவளுக்கு ஏற்கனவே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிருக்கு. இது ஒன்று புதுசு கிடையாது. எப்போ இன்னைக்கு இந்த யோசனை பண்ணுங்க, எந்த சமயத்தில் கிடைச்சது முன்னாடி சொல்லியிருக்கோம். அப்போ சரி கிருஷ்ணா, நீ சொல்லிட்டாய் நம்புறேன். சீக்கிரம் அந்த கருப்பன் வீட்டில் என்னை கலப்பி என் வீட்டில் கொண்டு உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறான். பகவான் ஏதோ தயிர் சாதம் கொடுக்க, என்ன பாக்கியம் பார்த்துக்கோங்க அவளுக்கு. பகவான் ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம். தயிர் சாதத்தை எத்தனை தடவை அவன் ஆவலிக்கிட்டே வாங்கி சாப்பிட்ருக்கான். அப்போ ஒரு தடவையாக தான் கொடுக்க வேண்டாமா? கருப்பன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் கருப்பன், ஆனால் ஆவலிக்கு வேற. அப்போ பகவான் கொடுக்குறான் சொப்பனம் களைஞ்சொடுத்து. ஆ அப்படின்னு பக்கற பக்கத்துலேயே இவளோட பாலகிருஷ்ணங்க இருக்கு. அவளுக்கு புரியலை, இது எப்படி இங்கே வந்தது, எங்கே தான் வீட்டில் இருக்குன்னு. இந்த அம்மா அழறத பார்த்தோம், என் கிருஷ்ணா ஒன்று மரம் அவள் உழம்புறத கேட்டுட்டு இந்த போலையா படுத்துட்டு இருந்தது இல்லையா, இவன் தூங்கினோடனே அப்பாவும் தூங்கினோடனே அது ஓடி போய் வீட்டுக்கு. அவளுக்கு தெரியுமே பின்பக்கம் எப்படி போனோம், எங்கள் அம்மா தன்னோட கிருஷ்ணன் வச்சுருவான். அது உள்ளே போய் அதாவது கள்ளனை கள்ளத்தனமாக திருடினு வந்த ஒரே கள்ளன் போலையா தான் திருடி வந்துட்டான். நியாயமாக பார்த்தா அவளுக்கு உரிமை உள்ள பொருள் தான், தெரியாமல் இருந்தாலும் திருட்டுன்னு சொல்லிக்கலாமே வழியே. எடுத்துன்னு வந்தாச்சு அம்மா பக்கத்தில் வச்சு சமத்தா படுத்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி. இப்போ அதே தியானத்தில் இருக்கும், துக்கோபா பிரார்த்தனை பண்ணவும், இந்த பாலகிருஷ்ணன் வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கும், இந்த கனவு வரவும், கண் விழிச்சு பார்த்தா அவன் பக்கத்தில் இருக்கும், ரொம்ப சந்தோஷம் ஆவலிக்கு. அப்பா என் கிருஷ்ணன் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லி அந்த பாலகிருஷ்ணையே பார்த்துருங்க. ஆனால் மனம் இன்னைக்கு முழுக்க அவனை தான் பார்த்துருவேன், இவனை பார்த்துடப்படாது, யாரை கருப்பனை பின்னாடி இருக்கான் பக்கத்தில் போய் பார்த்துடப்படாது. துக்கோபா இருந்தால் பார்த்தா ஆவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆவலே, ஆவலே சந்தோஷமா இருக்கியம்மா? ஹா புவா, என்னோட கிருஷ்ணன் வந்தான் சொப்பனத்தில். அப்படியா, என்னெல்லாமோ சொன்னான் எனக்கு ஒன்றும் அப்படி மனசுல தெளிவாகவே இல்லை புவா. என்னமோ தங்கம்னா வைரம்னா நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவன் வந்து என்னமோ தங்கத்தை சொன்னான் வைரத்தை சொன்னான். துக்கோபா சொன்னார், பட்டத்திட்ட பட்டத்திட்ட வைரம் ஜொலிக்கும், அந்த மாதிரி மனுஷாளுக்கு கஷ்டங்கள் எல்லாம் அவளை பட்டத்திட்டுறதுன்னு சொல்லியிருப்பான் இருக்கும். இப்போ தங்கம் மண்ணோட மண்ணாருக்கும் மரியாதை கிடையாது, அதை பிரித்து எடுத்து வெட்டி வளைச்சு ஒட்டி அடித்து எல்லாம் பண்ணால் ஆபரணம் ஆகும், அப்போ அது விலை ஜாஸ்தி. அதனால் நம்மளை பக்குவப்படுத்துறது தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பானோ. இந்த மகாபுவா இதே தான், இதே தான், இதே தான். அப்பா ச அதான் புவா, நீங்க சந்து தான் சதிகை கொடுக்குற, நீங்க சந்து தான் புவா. ஏன் மண்டல உரைக்கல பார்த்தாள், தங்கம் வயிறு மட்டும் ஞாபகம் இருக்கு, அதுக்கு மேலே வேற ஞாபகம் வரல. அதான் அது சரி புவா, உங்களுக்கு எப்படி இது தெரியும்? ரொம்ப சிந்திச்சிடும் பாவமாக கேட்குறேன். என்ன சந்தா இவர் வந்து சிரிச்சுட்டு, என் பாண்டரங்குனி இதுத்தானேமா சொல்லுவோம். காலங்காத்தால நிம்மதியாக இருக்கேன், என் நிம்மதியை கிடைக்காதுங்க. என் கிருஷ்ணன் சொல்றது தான் வசதி. ஆமாம், கிருஷ்ணன் தான் வசதி. நான் பாட்டுக்கு வந்து காத்தால வேலைகள்லாம் இருக்கும், அதுக்கு ஆரம்பிச்சிட்டேன்.
சுக்கோபா கண்களில் கண்டி பண்றங்கா சமாதானம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன். நல்லா தூங்க வாங்கிச்சிருந்தேன். சொப்பனத்தை வந்தியா அவசரம் கை சாதலாம் கொடுத்தான் பூவா, இது அங்கேயே விட்டுட்டு வந்து பாலகிருஷ்ணன் வந்துருத்து பாருங்களேன் அப்படின்னு துக்கோபா சாங்க. அவளே அவன் உன்னோட கிருஷ்ணன், உன்னோட அவனுக்கு எப்படி இருக்க முடியும், அதான் உன்னை தேடி வந்துட்டான். ஒன்றுமே சொல்ல அவனுக்கு ஒன்றை விட்டுட்டு இருக்க முடியாது. என்ன அதுக்கு பாருங்க, நம்ம அவனை விட்டுட்டு இருக்க முடியாது நம்ம சொல்லுவோம். அவர் சொல்ல அவனுக்கு ஒன்றை விட்டுட்டு இருக்க முடியாதேம்மா, அதான் வந்துட்டான், அதான் பேசியிருக்கான். ராத்திரி இவன் தான் பேசினானா, இவன் மட்டும்தான் பேசினான். சரி போ, ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. பார்த்துக்கோங்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு இப்படி ஒரு கிருஷ்ண தரிசனம். அது எது வந்தாலும் அசராதிங்கோ, எது வந்தாலும் மனசில் போட்டு உழப்பிக்காதீங்கோ. பகவான் நிச்சயமா பாருங்கள், எவ்வளோ வேணா பிரச்சனை நடக்கணும், பகவான் வந்து காட்சி கொடுத்து இப்படி பேசுகிறான்னு அவள் நல்லாயிருக்கும். பிரச்சனை வரட்டும் நான் சொல்ல, இதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறாளோ அது எல்லாமே பகவத் அனுபவமாகவே உங்களுக்கு இருக்கட்டும். பகவத் அனுபவத்துக்கு தான் எல்லாமே வர்றது. பிரகலாதன் அந்த பாடுபடுத்துகிறான் இன்னைக்கு சிவது எல்லாமே பகவத் அனுபவமாக தானே அவனுக்கு ஆச்சு இல்லையா. இது விஷயம் நாளைக்கு. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, துக்காருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்காருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கி ஜெய், ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ் சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி கி ஜெய், ஜெய் போலோ மகா வைஷ்ணவ ஜெகத்குரு சந்த் துக்காராம் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராதே கி ஜெய், ராதே கிருஷ்ணா.